நம்ம எல்லாருமே இப்போ இன்னும் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபோனை இப்படின்னு சும்மா கீழே போட்டாலே அது கிராக் விழுந்துடும். அப்படி இருக்கையில் ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னா அது இப்படின்னு மடங்குறோம். அது எப்படி மடங்குது, இதில் பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி புது புதுசான வீடியோ நிறைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல ஏன் அந்த ஃபோல்டபுள் ஃபோன்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னுமே எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறினோம். ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட், அதாவது நம்ம பெருசாக வேணும், ஸ்க்ரீன் பெருசாக வேணும் அப்படின்னு டேப்லெட்டுக்கு மூவ் ஆகணும். டேப்லெட் வந்தோடனே இது பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதனால உருவானது தான் பார்த்திங்கன்னா இதை ஸ்மார்ட் ஃபோனையும் டேப்லெட்டையும் கலந்து வந்த அந்த ஃபோல்டிங் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே முதல் யூஸ் பண்ணுற இந்த டிஸ்பிளே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி செட்டப் இருக்கும், உள்ளே உங்களோட ஃபோனுக்குள்ளே எந்த மாதிரி செட்டப் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு எல்இடி அந்த பேஸ் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு கிளாஸ் இருக்கும். நீங்கள் கேட்கலாம் எதுக்காக இந்த இன்னொரு கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற அந்த எல்இடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த கிளாஸ் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த எல்சிடியில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதனால பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற கிளாஸ் இந்த எல்சிடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஒயிட் லைட் இருக்கும், அதாவது பிளெயினான ஒரு ஒயிட் லைட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு லேயர் தான் பார்த்திங்கன்னா அந்த லைட்டும் உங்களுக்கு வேறு வேறு கலரில் உங்களுக்கு மாற்றி காமிக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான டிஸ்பிளே. அதுக்கடுத்து என்ன டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓலெட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு லைட்டுமே உங்களுக்கு ஃபோனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லைட்டையுமே அது தானாக கண்ட்ரோல் பண்ணிக்கும். மேலே உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் லேயர் இருக்கும். இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸும் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அந்த கிளாஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி வளைச்சாலும் உடையிறது, கீழே போட்டாலும் உடையிறது. நீங்கள் டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் சும்மா போடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உடையும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஃபோனில் ஆகுறது. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் டிவி, ஃபோல்டபுள் ஃபோன், ரோலபிள் ஃபோன் இந்த மாதிரி நிறைய ஃபோனில் வருது, நிறைய டெக்னாலஜியில் வருது. டிஸ்பிளே தான் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு மெயின். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நார்மல் தான், அதில் நீங்கள் எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு முக்கியம். ஆனால் ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னு வரையில் தான் டிஸ்பிளே தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ அந்த டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் அப்படிங்கிற டெக்னாலஜி இதை பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓலெட்டில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் லேயர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஓலெட்டில் உங்களுக்கு கிளாஸ் லேயர் மேலே இருக்கும் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு சொன்னேன்ல. இந்த எல்சிடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் லேயர் தனி லேயராக தான் இருக்கும். ஆனால் ஓலெட்டில் பார்த்திங்கன்னா அந்த எல்இடியோட சேர்ந்தே உங்களுக்கு அந்த கிளாஸ் லேயர் வந்துடும். ஓலெட்டில் உங்களுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டச் பண்ணியில் பார்த்திங்கன்னா ஓலெட்டில் நீங்கள் அந்த டிஸ்பிளேவே ஒரு அப்படியே நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த டிஸ்பிளேவே டச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலே உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. அது பார்த்திங்கன்னா கிளாஸ் கோட்டிங் இருக்கும், ஆனால் நீங்கள் டச் பண்ணுறது டிஸ்பிளேவே. இப்போ நீங்கள் கிளாஸ் அப்படின்னு எடுத்துறீங்க அப்படின்னா அது இப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு உடஞ்சிரும். ஆனால் பிளாஸ்டிக் அப்படின்னு எடுத்துறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உடையாது. அதாவது நீங்கள் அதை பெண்டெல்லாம் பண்ணால் லைட்டான பிளாஸ்டிக்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நார்மலான ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃபோனை நீங்கள் மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சிரும். அதுவே அந்த கிளாஸ் லேயர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடையாது இல்லை. அதான் பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் லேயருக்கு பதிலாக கீழே உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் லேயர் வச்சுருக்காங்க, தின்னான பிளாஸ்டிக் லேயர். அந்த பிளாஸ்டிக்கிங் மேலே தான் உங்களுக்கு அந்த எல்இடியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு எதுவும் ஆகாது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ ஆகுறது. ஸோ ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம எதையெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா சாம்சங்கோட ஃபோன் வருது, ஓப்போவோட ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. ஸோ ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது நான் எப்போ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா 2019-18 அந்த டைமில் நான் உங்களுக்கு சொன்னோம். ஏன் அப்படின்னா ஃபோல்டபுள் ஃபோன் அப்படிங்கிறது அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருந்துச்சு. அதில் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் விராப் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு போயிடும். அது போக போக உங்களுக்கு அது வெளியிலேயே வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு. அதை போக போக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு சரி பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்க ரிசால்வ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நார்மலான ஃபோனுக்கும் இந்த ஃபோல்டபுள் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு நார்மலான ஃபோன் இருக்குது அதுக்கும் அந்த ஃபோல்டபுள் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே, முதல்ல டிஸ்பிளே தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு மேக்னெட்ஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் மேக்னெட்ஸ் இருக்கும். இந்த மேக்னெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோனை இப்படி ஃப்ளிப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கேட்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு அது யூஸ் ஆகுது. இப்போ நார்மலாக பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா திரும்பி இப்படி வந்துடும்ல, அந்த பிளாஸ்டிக் உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக அந்த மேக்னெட் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஒரு மேக்னெட் மேலே இன்னொரு மேக்னெட் பட்டோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு டிஸ்பிளே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு எண்டில் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட் கூட கான்டாக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபோன் இப்படி வச்சுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ ரெண்டு மேக்னெட் கான்டாக்ட் ஆகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிற சின்ன டிஸ்பிளே உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோனில் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா
ஃபோல்டபிள் ஃபோன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இப்படியும் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேமரா இருக்கணும், இப்படி நீங்கள் வச்சு எடுக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணோன்னே இங்கேயும் உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேமரா இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இன்னொரு கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மூணு கேமரா செட்டப் இருக்கணும், ரெண்டு டிஸ்பிளே பின்னாடி உங்களுக்கு ரியர் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ரியர் கேமரா உங்களுக்கு மாறவே மாறாது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விட மூலமாக ஃபோல்டிங் ஃபோன்னா என்ன, இது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, இதோட டெக்னாலஜி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் ஃபோனுக்கும் நார்மல் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்க உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த விட நான் பண்ணுறேன், அது வரைக்கும் பை.